வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பாய் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே. ஸோ நம்மளும் வந்து யாருக்கா வந்து ஒரு ரோஸை கொடுத்து ஆகணுன்ட்டு ஸோ வேகமாக போயிட்டு ஒரு ரோஸ் வாங்கலான்னு வந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வந்து கடைக்கு போயிட்டு ஒரு ரோஸை வாங்கிட்டு வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். சரி, போயிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இதை வந்து யார் கொடுக்குறதுன்னு தெரில. இந்த வண்டியை பார்த்தாலே வராது மூச்சு பேச்சு. சோக்கான வண்டி தான் அப்பாச்சு. இதில் தரமாக பண்ணலாம் வீலிங்கு. இந்த வண்டியை ஓட்டுறதே தனி ஃபீலிங்கு. அயன் படத்தில் ஏறிச்சு இதுக்கு மவுசு. ஏரியாவில் சூப்பராக பண்ணலாம் ரவுசு. ஸ்டண்ட் பண்ண மோஸ்ட்லி இந்த வண்டியில் தான் எடுப்பாங்க ட்ரைனிங். இதை பக்காவாக பண்ணலாம் டியூனிங். பிக் பாஸில் வந்த அந்த தர்ஷனே விதவிதமாக வரும் இதில் வெர்ஷனு. இதோட லுக்கு தாறுமாறு பிகாஸ் இட்ஸ் அப்பாச்சி ஆர்டிஆர். இந்த வண்டியை சூப்பராக ஓட்டலாம் ட்ராக்ல. இது ஆர்டிஆர் டா மாப்பிளன்னு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ரோஸை வந்து கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட வந்து கொடுத்தாச்சு. யார்கிட்டனா லிட்டில் குயின் கிட்ட தான் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த லிட்டில் குயின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியே. ஸோ உண்மையிலே சொல்லுங்க, இந்த லிட்டில் குயின்ற வார்த்தையை பயன்படுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2வது வருஷம். ஸோ 2 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட லிட்டில் குயின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2வது வருஷம். ஸோ எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து நம்மளை வந்து கைவிட்டதே கிடையாதுங்க. வண்டின்னு சொல்கிறத விட இது வந்து எப்படி சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. ஸோ பெட்ரோல் வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சிடும் இங்கே வந்து நிற்க போகுது. ஒரு இண்டிகேஷன் மாதிரியே நம்மளுக்கு வந்து கொடுத்துறாங்க. ஸோ இது வரைக்குமே பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம நினைப்போம் அங்கே போயிடும்ன்ட்டு கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து போய் சேர்த்துருவோம். இது வரைக்கும் எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து விட்டு கொடுத்தது இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நம்ம கூட வந்து யார் வேணாலும் விட்டு போகலாம். ஸோ நம்ம பழகின அந்த வண்டி வந்து நம்மளுக்கு என்றைக்குமே வந்து கைவிடாது. ஸோ நம்மளுக்கு காசு இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுமா ஜாலியாக ஒரு ரைடு வந்து செம்ம வேகமாக போனோன்னு நினச்சிக்கலாம். உண்மையிலே வந்து அந்த ஃபீல் வந்து வேறு லெவல். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் உண்மையிலே அந்த நேரத்தில் வந்து மறந்து போயிடும். ஸோ அப்படிப்பட்ட பைக்குக்கு வந்து கண்டிப்பாக அந்த ரோஸ் கொடுக்கறது வந்து ஒரு செம்ம வேல்யூன்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பொண்ணு கொடுத்துருந்தால் கூட இந்த ரோஸை வந்து நான் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன். கண்டிப்பாக நம்ம பைக் கொடுத்து வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இந்த பைக்கை ஏன் தான் வாங்கணும்னு சில நேரம் வந்து தோணியிருக்கேன்னு சொன்ன நான் போய் வந்து சொல்ல மாட்டேன். தோணினது இல்லை அப்படின்லாம் போய் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக வந்து தோணியிருக்கு. ஸோ இதுக்கு வரல நம்ம வேறு வண்டியை வாங்கிக்கலாமோன்னு தோணியிருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு ஓவர் டேக் அடிக்கணும் இல்லை ஒரு சின்ன ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பைக் வந்து அப்படி தூக்கி கொடுக்க போகிறோம். அந்த நேரத்தில் வந்து சார் இதையாக போய் நம்ம இப்படி சொல்லிட்டோன்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்துரும். ஸோ உண்மையிலே சொன்னால் ஒரு கிரேட் பைக்னே சொல்லலாம். ஸோ மைலேஜாக இருக்கட்டும், பவராக இருக்கட்டும், கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், ஒரு வேறு லெவல் பைக்னே சொல்லலாம். ஸோ நான் வந்து அந்த திருநெல்வேலி ட்ரிப்பில் அந்த ரைடு போன பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து இந்த பைக்கோட ஃபுல் ஃபீலே வந்து நான் வந்து பார்த்தேன். ஸோ வந்து எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் சரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா சும்மா அசராமல் வந்து போகுது. ஸோ நம்மளுக்கு தான் வந்து ரெஸ்ட்டு தேவைப்படுது தவிர ஸோ அது வந்து அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் இருந்தே சொல்லலாம். ஸோ நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து உயிரே போகிற மாதிரி இருக்கிற இடத்துல கூட அது வந்து சேவ் பண்ணியிருக்கு நம்மளை வந்து. ஸோ எவ்வளோ ஃபீலிங்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, சும்மா அப்படி ஒரு 100 ரூபா பெட்ரோலை போட்டு அடித்து போய்கிட்டே இருந்தால் வச்சுக்கலாம், சும்மா அந்த ஃபீல் இருக்கே வேறு லெவலாக இருக்கும். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சும்மா அடித்து உடச்சி போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐடியாஸ் வந்து அப்போ தான் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ நிறைய வந்து திங்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ என்னென்ன மாற்றலாம், எப்படி எப்படி மாற்றலாம், ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு இப்படி சொல்யூஷன், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து அப்போ வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதை பைக் ரைட் பண்ணும்போது அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சுற்றி இருக்க உலகத்தை வந்து அப்போ தான் வந்து பார்க்க முடியும். ஸோ என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்து அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ உண்மையிலே வந்து வேறு லெவல் ஃபீலிங்னே சொல்லலாம். ஸோ என்ன மாதிரி பைக் லவர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கை வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து ரொம்பவே ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பைக்குன்னு சொல்ல முடியாது, நம்மளோட கலந்த ஒரு உயிர்னு சொல்லணும். ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணி அந்த இனிஷியல் அந்த த்ராட்டில் கொடுக்காமல் அந்த ஐட்லிங்கில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் பீட் மட்டும்தான் அது. ஸோ அந்த இன்ஜினோட அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம கை வழியாக வந்து அப்படியே பாஸ் ஆகும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹார்ட் பீட் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவு வந்து இந்த பைக்குக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ரிலேஷன் பார்த்திங்கன்னா ஸோ உண்மையிலே வந்து வேறு லெவல்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஐட்லிங்கில் வந்து ஸோ அந்த ஹேண்டில் பாரில் கை வைக்கும் போது அந்த ஃபீலை வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து ஒரு வேறு லெவல் ஃபீல்னே சொல்லலாம்.
ஸோ அந்த அவதாரில் பார்த்திங்கன்னா அந்த கனெக்ஷன் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அந்த அவதாருக்கும் அதுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கும் அந்த பைக் உள்ள கனெக்ஷன் வந்து உண்மையிலே வந்து ஒரு வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப்